ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சானஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கான டிப்ஸையும், அது மட்டும் இல்லாமல் எப்படி லெவலப் பண்ணுறதுக்கான டிப்ஸையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போட்ட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம எப்போவுமே போகும்போது ரேங்க் புஷ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சோலோவில் போங்க. அதுவே நீங்கள் சோலோவில் போங்க. சோலோவில் போயிட்டு நீங்கள் சர்வைவ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சோலோவில் போங்க. பூயா அடித்தா 50 கிட்டே ஏறும். ஏன்னா நான் பூயா அடித்து எனக்கு 500 ஏறி எனக்கு நான் டைமண்ட் வந்திருக்கேன். அதனால தான் என்னோடய வித்தின் 2 டேஸில் என்னால் டைமண்டுக்கு வர முடிஞ்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்து உங்கள் ஸ்குவாடோடு நீங்கள் போய் பாருங்கள். அந்த ஸ்குவாடோடு போகிறதோட ஸ்குவாடோடு போனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வந்து நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் மைனஸும் சரி, மைனஸ் நிறைய இருக்கும், ப்ளஸ்ஸு வந்து கம்மியாக தான் தருவானுங்க. நீங்கள் அப்படியே சோலோவில் போனீங்க, உங்களுக்கு வந்து மைனஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. அதுவே நீங்கள் ஃபஸ்ட்டே செத்துட்டிங்கன்னா நிச்சயமாக கம்மியாக இருக்கும். நீங்கள் அதுவே நீங்கள் சோலோவில் சாரி அதாவது ஸ்குவாடில் போய் நீங்கள் இது பண்ணிங்கன்னா, ஸ்குவாடில் போய் நீங்கள் ஒருத்தனை சாப்பிடிச்சிட்டு நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே செத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மைனஸ் தருவானுங்க. அதுவே நீங்கள் ஒருத்தனை சோலோவில் போயிட்டு சாவடிச்சுட்டு திருப்பி நீங்கள் சாவடிச்சிட்டோன்னு நீங்கள் செத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ப்ளஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு சொல்கிறேன். நீங்கள் டைமண்ட்லேருந்து ஹீரோயிக் ப்ளே ஹீரோயிக் போகணுன்ற இந்த சீசனில் நம்ம எப்படியாச்சும் மச்சான் ஹீரோயிக்கு போயிடணும்டா அப்படின்னு நீங்கள் பேசணும் தான் நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சொல்ல போங்க. நீங்கள் டியோ போகாதீங்க, ஸ்குவாடும் போகாதீங்க. அதுவே நீங்கள் வந்து லெவலப் பண்ணுறதாக இருந்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து ஸ்குவாட் மேட்ச் நிறைய ப்ளே பண்ணுங்கள். ஸ்குவாட் மேட்ச் நிறைய ப்ளே பண்ணால் நீங்கள் பூயா எடுத்தால் செம்மையாக ஏறுங்க. ஆனால் நீங்கள் ரேங்க்டு கேம் விளையாடுனீங்கன்னா, நீங்கள் சோலோவில் விளையாடினா கூட, நான் வந்து சோலோவில் ஒரு பூயா எடுத்தேன், அதில் வந்து 500 and something ஏறுச்சு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் நார்மல் கிளாஷ் நார்மல் கிளாசிக்கில் நீங்கள் விளையாடுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து 200 கிட்ட தான் வரும். 200க்கு மேலே ஏறுறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. சரி, நிறைய இப்போ கோல்டு ராயல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு 50% 100% இருக்கும். நீங்கள் ஏன்டா இது நம்மளுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இது கிடைக்காது, இது வந்து நம்ம வந்து தட்டி விடுன்னு விட்டுருவோம். ஆனால் அது எதுக்குன்னா, நீங்கள் இப்போது வந்து நீங்கள் 100 ஏறுதுன்னா அதில் வந்து உங்களுக்கு 50% கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 150 ஏறும். அதாவது நீங்கள் 100 எடுத்திங்கன்னா அதில் பாதி திருப்பி அகெயின் ப்ளஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் 100% கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை 100 எடுத்திங்கன்னா 200 ஏறும். அந்த மாதிரி இப்போது நீங்கள் சோலோவில் போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கம்மியாக தான் குறையும். இதுவே நீங்கள் ஸ்குவாடில் போனீங்கன்னா நிறைய ப்ளஸ் ஆகும். அதுவே ரேங்க்டு கேமில் நீங்கள் ஸ்குவாட் போனீங்கன்னா அள்ளுங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் எக்ஸ்பி அப்படி ஏறும். அதுவே நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்குவாடுக்கு போகாதீங்க. அதுவே லெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்குவாடு போங்க. இது வந்து நீங்கள் மாற்றி கொஞ்சிக்காமல் நான் திருப்பி ஒரு தடவை அடித்து சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணி கீழே ஏன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை திருத்தி உங்ககிட்ட நீட் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, டாடா, பை பை.